பறவைகளின் முட்டை வளர்ப்பு. நாம் பொறுங்கிற ஒரு அழகான காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டில் நிறைய பறவைகள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டில் இருந்த அடர்த்தியான மரங்களுக்கு இடையில காலுங்கிற ஒரு காகம் தன் மனைவி கூட வாழ்ந்து வந்துச்சு. காலு காகத்தோட மனைவி ரொம்பவே பேராசையாக நடந்துக்குச்சு. அது எல்லா விஷயத்துலையுமே தனக்கு அதிகமாக கிடைக்கணும்னு ஆசைப்படும். காலுக்காகவும் அதனோட மனைவியும் முட்டை வளர்ப்பில் ஈடுபட்டிருந்தாங்க. அவங்களோட தோட்டத்தில் முட்டையோட விளைச்சல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலு, நாம பயிரிட்ட முட்டைகளை அறுவடை செய்கிற நேரம் வந்துடுச்சு. நான் சொல்கிறபடி செய்தால் நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும், இல்லைன்னா நம்ம பெரிய நஷ்டத்தை தான் சந்திப்போம். வாங்க, இப்போவே போய் நம்மளோட தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார் அணிக்காகவும். தான் கணவர் காலுவை கூட்டிக்கிட்டு தன்னோட தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. தன்னோட தோட்டத்தில் விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கிறத பார்த்த ராணிக்காகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அட காலு, பார்த்தீங்களா, இந்த முறை நம்ம தோட்டத்தில் விளைச்சல் ரொம்பவே நல்லா இருக்கு. இதுதான் சரியான சமயம். நான் இன்னையிலிருந்து முட்டையோட விலையை அதிகரிக்க போகிறேன். அப்படி பண்ணால் நாம் சீக்கிரமாகவே பணக்காரங்களாகிடலாம் அப்படின்னு ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் அந்த காட்டில் வாழ்ந்த மீனுங்கிற ஒரு குருவி காகங்களோட தோட்டத்துக்கு பறந்து வந்துச்சு. ராணி அக்கா, இந்தாங்க, நேற்றுக்கு உங்கள் வயலில் இருந்து நான் 10 முட்டைகளை வாங்கினேன், அதுக்கான காசு. ஹே மீனு, இதில் எவ்வளோ ரூபா இருக்கு? ராணி அக்கா, 10 முட்டைகளுக்கும் சேர்த்து நான் 10 ரூபா வச்சுருக்கேன். ஹே மீனு, உனக்கு விஷயமே தெரியாதா, முட்டையோட விலை உயர்ந்துடுச்சு. ஒரு முட்டையோட விலை 10 ரூபா. ராணி அக்கா, என்ன சொல்கிறீங்க, முட்டையோட விலை இவ்வளோ அதிகமாகிட்டீங்க. இப்படி பண்ணால் யாரும் உங்ககிட்ட முட்டை வாங்க வரமாட்டாங்க. ஹே, அதை பற்றியெல்லாம் நீ பேசாத, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். முட்டைக்கு நான் சொன்ன காசை ஒழுங்காக கொடு, இல்லைன்னா என்கிட்ட இருந்து வாங்கின முட்டையை திருப்பி கொடு. முட்டையை திருப்பி கொடுக்கவா? அதை என் குழந்தைங்க சாப்பிட்டுட்டாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறது? சரி, இந்தாங்க அக்கா, நீங்கள் சொன்னபடியே 10 முட்டைகளுக்கான காசு அப்படின்னு சொன்ன மீனு குருவி ராணிக்காகம் கேட்ட காசை கொடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. கலு, பார்த்தீங்களா, நான் மிரட்டின மிரட்டில் அந்த குருவி எப்படி பயந்து போய் எனக்கு காசை கொடுத்துச்சு. விலையை அதிகரிச்சதுனால தான் நமக்கு இவ்வளோ காசு கிடைச்சது. ராணி, நான் சொல்றத கேளு, நீ விலையை இவ்வளோ அதிகமாக வைக்கிறது நல்லதில்ல. அப்புறம் யாருமே நம்ம கிட்ட வந்து முட்டைகள் வாங்க மாட்டாங்க, நம்மளோட செடியெல்லாம் வீணாக போயிடும். ஏ காலு, நீங்கள் சொல்கிறத கேட்டால் நான் காலம் முழுவதும் ஏழையாக தான் வாழணும். எங்கே என்கிட்ட நின்று முட்டை வியாபாரத்தை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு காகங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது மிட்டு கிளி முட்டை வாங்கிறதுக்காக அந்த பக்கமாக பறந்து வந்துச்சு. காலு, பாருங்கள், அந்த கிளிக்கிட்டையும் நான் எப்படி காசை வசூல் பண்ணுறேன்னு. நீங்கள் எதுவும் பேசாமல் வேடிக்கை மட்டும் பாருங்கள். காகங்களோட தோட்டத்துக்கு வந்த மிட்டு கிளி அங்கிருந்து 3 முட்டைகளை பறிச்சுது. ஹே மிட்டு, உனக்கு நாங்கள் இங்கே நிற்கிறது தெரியலையா? உன் இஷ்டத்துக்கு வந்து முட்டைகளை பறிக்கிறேன். நாங்கள் இருக்கும்போதே நீ இப்படி முட்டையை திருடுறேன்னா நாங்கள் இல்லாத நேரம் நீ எவ்வளோ முட்டையை திருடுவ? ராணி, நீ எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் முட்டைகளுக்கான காசை கொண்டு தான் வந்திருக்கேன். இந்த முட்டைகளை பறிக்கணும்னாலும் நீ ஏன் அனுமதியை கேட்கணும், புரியுதா? சரி சரி, இந்தா உன் முட்டைகளுக்கான காசு. ஹே மிட்டு, உனக்கு அறிவே இல்லையா, முட்டையோட விலை ரொம்ப உயர்ந்துடுச்சு. நீ இது கூட தெரியாமல் இருக்க. ஒரு முட்டையோட விலை 10 ரூபா, 3 முட்டைகளுக்கும் சேர்த்து எனக்கு 30 ரூபா கொடு. ராணி, என்ன இது அநியாயமாக இருக்கு? நீ இப்படி முட்டையோட விலையை உயர்த்தினா நாங்கள் மார்க்கெட்டில் இருந்து மற்ற பொருட்களை எப்படி வாங்குவோம்? மிட்டு, அதெல்லாம் ஓம் பிரச்சனை, அதை பற்றி நான் பேச வரல. என் முட்டைகளுக்கான காசை கொடு. அப்படியா, எனக்கு இந்த முட்டைகள் எல்லாம் வேண்டாம், நான் என்னோட காசை எடுத்துக்கிட்டு கிளம்புறேன். இல்லையே, ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினைப்பா? அப்படி நான் இந்த முட்டைகளை பழையபடி என்னோட செடியில் வச்சுட்டு போ, இல்லை என் முட்டைகளுக்கான காசை கொடுத்துட்டு போ. ராணிக்காக இப்படி சொன்னதுமே மிட்டு கிளியால் எதுவுமே பண்ண முடியலை. அது வேற வழி இல்லாமல் 3 முட்டைகளுக்கான காசை கொடுத்துட்டு ராணியோட தோட்டத்தில் இருந்து பறந்து போயிடுச்சு. அப்படி பறந்து போன மிட்டு கிளி வழியில் தன்னோட தோழி மீன் குருவியை சந்திச்சது. அது காகங்களை பற்றின எல்லா விஷயத்தையும் மீனு கிட்ட சொல்லுச்சு. அந்த காகங்களுக்கு பேராசையே அதிகமாகிடுச்சு. அவங்க முட்டையை விற்கிறேங்கிற பேரில் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா மிட்டு, அவங்க உங்ககிட்ட மட்டும் இல்லை, என்கிட்டையும் அநியாயமாக காசு வசூல் பண்ணாங்க. என்ன செய்யறது, நம்ம காட்டிலேயே அவங்க கிட்ட மட்டும்தான் முட்டை பண்ணை இருக்கு. முட்டை வளர்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, விவசாய குடும்பத்துலேருந்தானே வந்திருக்க. அதுவும் இல்லாமல் உனக்கு சொந்தமாக நிலம் வேற இருக்கு.
நீ ஏன் முட்டை வளர்க்க கூடாது? அட மிட்டு, நீ சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இன்னைக்கு என் நிலத்தை சுத்தம் பண்ணி அதுல முட்டை பயிரிடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தனக்கு சொந்தமான நிலத்தை சுத்தப்படுத்தி அதில் நிறைய முட்டைகளை விதைச்சது. மீனுக்குருவி விவசாய குடும்பத்தை சார்ந்ததுங்கிறதுனால அது ரொம்ப பத்திரமா தரமான உரத்தை போட்டு தன்னோட முட்டைகளை வளர்க்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நாட்கள்லயே அந்த முட்டையில இருந்து அழகான செடிகள் வளர்ந்துச்சு. இன்னும் சில நாட்கள்ல அது மீனுக்குருவியோட பராமரிப்பில் ரொம்ப சீக்கிரமாகவே முட்டைகளையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த விஷயம் அந்த காட்டில் வாழ்ந்த ரெண்டு காகங்களுக்கும் தெரிய வந்துச்சு. ராணி, உனக்கு விஷயம் தெரியுமா? மீனுக்குருவி முட்டைகளை வளர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. அது ரொம்ப மலிவான விலைக்கு காட்டில் இருக்கிற மற்ற பறவைகளுக்கு முட்டைகளை விற்பனை பண்ணுது. நான் உன்கிட்ட அப்போவே சொன்னேன் விலையை கூட்டாதேன்னு. பாரு, இனிமே யாரும் நம்மக்கிட்ட முட்டை வாங்க வரமாட்டாங்க. நம்மளோட முட்டை செடியும் வீணா போக போகுது. ஹே காலு, இந்த காட்டில் ஒரே ஒரு முட்டை பண்ணை தான் இருக்கணும். அது நம்மளோட தோட்டமாக தான் இருக்கணும். பாருங்க, இன்னைக்கே அந்த மீனுக்குருவியை நான் என்ன பண்ணுறேன்னு. ராணி, நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டேங்கிற. நாம முட்டையோட விலையை பழையபடி மாற்றினா நம்மக்கிட்டையும் முட்டை வாங்க வருவாங்க. அதெல்லாம் முடியாது காலு, நான் பணக்காரி ஆகியே தீரணும். நீங்கள் பேசாமல் நான் செய்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்க. அதே நேரத்தில் மீனுக்குருவி தான் தோட்டத்துக்கு காவலாக ஒரு நியாயமான கழுகை நியமிச்சிருந்துச்சு. ஆனால் ரெண்டு காகங்களுக்கும் இந்த விஷயத்தை பற்றி தெரியலை. அப்படியே அந்த நாள் இரவு வந்துச்சு. அலு, வாங்க, இதுதான் சரியான நேரம். அந்த மீனுவோட தோட்டத்துக்கு போய் எல்லா முட்டைகளையும் நாம் பறிச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா அந்த குருவி எப்படி முட்டை வியாபாரம் பண்ணுதுன்னு நானும் பார்க்குறேன். ராணி, நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. சொல்றத கேளு, எனக்கு என்னமோ சரியா படல. வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீ வேணா வீட்டுக்கு போ, நான் அந்த குருவியோட தோட்டத்துல இருந்து முட்டைகளை பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுவோட தோட்டத்துக்கு பறந்து போச்சு. யாருமே பார்க்காத நேரம் ராணிக்காகவும் ஒரு ஒரு முட்டைகளா திருடிக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த கழுகு ரொம்ப கோபம் ஆகிடுச்சு. அப்படி கோபமான கழுகு ராணிக்காகத்தை ரொம்ப அடிச்சுது. ஐயோ கழுகாரே, என்னை விட்டுருங்க, நான் ஓடியே போயிடுறேன், என்ன அடிக்காதீங்க. ஏய் காகமே, உன்னை பற்றி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நீ என்கிட்ட செமையா மாட்டிக்கிட்ட. பாரு, உன்னை நான் எப்படி விழுக்கிறேன்னு அப்படின்னு சொன்ன கழுகு மறுபடியும் ராணிக்காகத்தை அடிக்க ஆரம்பிச்சது. ஐயோ காலு, இங்க தயவு செஞ்சு காப்பாத்துங்க, இங்க வாங்க, இந்த கழுகு என்ன கொன்னுடு போல இருக்கு. தான் மனைவியோட சத்தத்தை கேட்ட காலுக்காகவும் மீனுவோட தோட்டத்துக்கு வேகமா பறந்து வந்துச்சு. காலு, உன் மனைவியை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து போயிடு. உன் மனைவிய நான் சாகடிச்சிடுவேன். காலு, என்னால பறக்க முடியாது, இந்த கழுகு இறக்கையே உடைச்சிடுச்சு. நீங்க எப்படியாச்சும் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க, நாம இந்த காட்டுலயே இருக்க வேண்டாம். பிறகு காலுக்காகவும் தான் மனைவியை தூக்கிக்கிட்டு ரொம்ப வேகமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அன்னையிலிருந்து மீனுக்குருவி எந்த தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா தன்னோட தோட்ட வேலைகளை பராமரிச்சது. அந்த நியாயமான கழுகும் மீனுக்குருவிக்கு நிறைய உதவிகளை செய்தது. இப்போ மீனுவோட குழந்தைங்க ரொம்ப நல்ல சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. குழந்தைகளே, இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, நாம என்னைக்குமே பேராசை படக்கூடாது. யானைக்கு உதவிய குருவி. ஒரு சமயம் ஒரு அழகான காட்டுல ஒரு அப்பா யானையும் ஒரு அம்மா யானையும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு நந்துங்கிற ஒரு அழகான குட்டியான குழந்தையா இருந்துச்சு. நந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப குறும்புத்தனமா வளர்ந்தான். சின்ன சின்ன உயிரினங்களை துரத்திட்டு போறதுன்னா குழந்தை நந்துவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த யானை குடும்பங்கள் அந்த காட்டுல இருந்த ஒரு குகையில வாழ்ந்து வந்தாங்க. தன்னோட பையன் நந்து செய்யற குறும்ப அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அதிகமா ரசிச்சாங்க. அதே காட்டுல ஒரு மலையடி வாரத்துல இருந்த மரக்கிளையில மீனுங்கிற ஒரு குருவி வாழ்ந்து வந்துச்சு. மீனுக்குருவிக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க. இப்படியே அந்த காடு ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு சமயம் அந்த காட்டுல தொடர்ந்து 3 நாட்களா கனமழை பெஞ்சுகிட்டே இருந்துச்சு. 3 நாட்களா இந்த மழை விடாம பெஞ்சுகிட்டே இருக்கு. இந்த மழையில எங்கேயும் வெளியே போகவும் முடியல. அன்பே, நீ எனக்கு சூடா இனிப்புகளை தயார் செய்து தரியா? கண்டிப்பாங்க, நானும் அதே தான் நினைச்சேன். நீங்க நந்து கூட விளையாடிக்கிட்டு இருங்க, நான் கொஞ்ச நேரத்திலேயே விதவிதமான இனிப்புகளை சமைச்சு தரேன் அப்படின்னு சொன்ன அம்மா யானை ரொம்ப சீக்கிரமா விதவிதமான இனிப்புகளை தயார் செய்தது. அதே சமயத்துல
அப்பா யானையும் குழந்தை நந்துவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுல பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச வாழைப்பழம் கேக் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா வீட்டுல இருக்கிற வாழைப்பழங்கள் மொத்தமா தீந்து போச்சு. நீங்க வெளிய போய் வாழைப்பழங்களை எடுத்துட்டு வருவீங்களா? சரி, தாராளமா கொண்டு வர. அச்சங்கரையில ஒரு வாழை மரம் இருக்கு, அதுல நிறைய வாழைப்பழங்கள் பழுத்து இருக்கிறத நான் பார்த்தேன். நோக்கி போச்சு. ஆற்றங்கரையில இருந்த வாழை மரத்துல இருந்த வாழை குலைய அப்பா யானை பறிச்சுக்கிட்டு இருந்துச்சு. குழந்தை நந்துவோ ஆற்று தண்ணீரை பார்த்த சந்தோஷத்திலயும் மழைய பார்த்த சந்தோஷத்திலயும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்துல அந்த ஆற்றுல வாழ்ந்த செண்பாங்கிற ஒரு மீன் நந்துவை நோக்கி நீந்தி வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மீன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இதனால குழந்தை நந்துவோ அந்த மீனை பிடிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள இறங்கி போய்கிட்டு இருந்தான். மழை ரொம்ப அதிகமா பெஞ்சுகிட்டு இருந்ததுனால திடீர்னு ஆற்றுல ரொம்ப அதிகமா வெள்ளப்பெருக்கு வந்துச்சு. அந்த வெள்ளத்துல நந்து யானை இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. ஒரு வழியா தண்ணீரோட வேகம் குறைவா இருந்த இடத்துல நந்து கரையில ஒதுங்கினா. அப்பா, அப்பா நான் கரையேறிட்டேன்ப்பா, நீங்க எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழந்தை நந்து தான் அப்பாவை தேடி அங்கிருந்து புறப்பட்டான். இது எப்படி இருக்கையில காட்டுல மழையோட தாக்கம் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. சில பறவைகள் தங்களோட வீட்டுல நிறைய உணவுகளை சேமிச்சு வச்சிருந்தாங்க. அந்த உணவை சாப்பிட்டுட்டு அவங்க நிம்மதியா மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல மற்றும் சில பறவைகள் மழையில நனைஞ்சபடியே மழை எப்ப நிக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. 3 நாட்களா தொடர்ந்து மழை பெஞ்சுகிட்டு இருக்கிறதுனால காட்டுல எங்க பார்த்தாலும் குளிர்ச்சியான சூழ்நிலையே நிலவுச்சு. மீனுக்குருவியோட வீட்டுல அது சேமிச்ச உணவு எல்லாமே தீந்துடுச்சு. அது அடுத்த வேளைக்கு தன் குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கறனோன்னு நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருந்துச்சு. வீட்டுல நான் சேமிச்ச உணவு மொத்தமும் தீந்துடுச்சு, இப்ப நான் குழந்தைங்களுக்கு எதை சாப்பிட கொடுப்பேன்? அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, ஏதாச்சும் சாப்பாடு இருந்தா தாங்க. அம்மா, வெளியே போய் எங்கேயாச்சும் உணவு கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். நீங்க ரெண்டு பேரும் வீட்டை போட்டிட்டு பத்திரமா இருங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி உணவு தேடி காட்டுக்குள்ள பறந்து போச்சு. ஆனா காட்டுல எங்க பார்த்தாலும் தண்ணீராலதான் சூழ்ந்திருந்துச்சு. கடவுளே, இவ்வளவு நேரம் தேடியும் எனக்கு எந்த உணவும் கிடைக்கல, நான் இப்ப யார்கிட்ட உதவி கேக்குறது? காலு அண்ணாவுக்கு நான் நிறைய உதவிகள் செய்திருக்கேன், கண்டிப்பா அவரு எனக்கு திருப்பி அந்த உதவியை செய்வாரு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காலு காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலு காகத்தோட வீடு அடர்ந்த மரங்களுக்கு நடுவுல இருந்துச்சு. காலு, இந்த பாலா போன மழை எப்பதான் நிக்கும்னு தெரியல, 3 நாளா வீட்டுக்குள்ளேயே நாம அடைஞ்சு கிடக்குறோம். மழை பெய்யட்டுமே, மழை பெய்யறதும் நல்லதுதான், இல்லனா நம்ம காட்டுல பஞ்சம் வந்துடும். நம்ம வீட்டுலதான் 1 வாரத்துக்கு சாப்பிடுறதுக்கு உணவு இருக்கே, பின்ன எதுக்கு நம்ம இந்த மழைக்காக பயப்படணும் அப்படின்னு 2 காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் மீனுக்குருவி காலு காகத்தோட வீட்டின் கதவை தட்டுச்சு. காலு அண்ணா, நான் தான் மீனு வந்திருக்கேன், தயவு செஞ்சு உங்க வீட்டோட கதவை திறங்க. மழைனாலும் இந்த குருவிகளோட தொல்லை தாங்கவே முடியல. காலு, கண்டிப்பா அந்த குருவி ஏதாச்சும் உதவி கேட்டுதான் வந்திருக்கும். நம்ம வீட்டுல தானியங்கள் இல்லைன்னு சொல்லிடுங்க. அலுவனா, வெளியே நல்ல மழை பெஞ்சுகிட்டு இருக்கு, தயவு செஞ்சு வீட்டோட கதவை திறங்க. இரு மீனும், நான் இப்பவே கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. மீனு, என்ன விஷயம், இந்த மழையில என்ன பார்க்க வந்திருக்க? அலுவனா, ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். சரி சரி மீனு, வா வீட்டுக்குள்ள வா, நாம பேசலாம். குழந்தைங்களுக்கு உணவா கொடுக்க எந்த தானியமும் இல்ல, உங்ககிட்ட ஏதாச்சும் தானியங்கள் இருக்கா? இல்ல மீனு அக்கா, எங்க கிட்டயும் எந்த தானியங்களும் இல்ல, நாங்களும் ரொம்ப பசியா இருக்கோம். ராணி, முதல்ல வாய மூடிட்டு நீ வீட்டுக்குள்ள போ. காலுக்காக இப்படி சொன்னதுமே ராணிக்காகவும் எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போயிடுச்சு. இன்னும் நீ ராணி பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காத,
குழந்தைங்களுக்கு உணவா தர என்கிட்ட தானியங்கள் இருக்கு, நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். பிறகு காலுக்காகவும் கொஞ்சம் தானியங்களை எடுத்து மீன் குருவிக்கு கொடுத்துச்சு. கணவனா, ரொம்ப நன்றி, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். மழை முடிஞ்ச ரெண்டு நாட்கள்லயே நீங்க கொடுத்த தானியங்களை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன். அது சொன்ன மீன் குருவி அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அப்படி வீட்டுக்கு பறந்து போகிற வழியில அம்மா யானையும் அப்பா யானையும் அழுதுகிட்டே தான் குழந்தை நந்துவ தேடி போய்கிட்டு இருக்கிறத மீன் குருவி கவனிச்சது. அதே சமயத்துல மழையோட சேர்த்து வேகமான காற்றும் வீசினதுனால மீனுக்குருவியோட வீடு அந்த காற்றுல அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. இத பார்த்ததுமே மீனுவோட குழந்தைங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அம்மா, நீங்க எங்கம்மா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கம்மா, நம்ம வீடு ஆடிக்கிட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அந்த சமயத்துல குழந்தை நந்துவோ தான் அப்பா அம்மாவை தேடி அந்த பக்கமா நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. குருவி குழந்தைங்க கத்துற சத்தத்தை கேட்ட நந்து யானையோ அந்த கூடு கீழே விழுந்து உடஞ்சிடாதபடி அதை பத்திரமா எடுத்து கீழே வச்சது. கொஞ்ச நேரத்திலேயே மீனு குருவி அந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு. தன்னோட வீட காணாததுமே அது அங்கேயும் இங்கேயும் தான் வீட்டை தேடிச்சு. யானையே, இந்த மரக்கிளையில தான் என்னோட வீடு இருந்துச்சு, அது இப்ப காணல, நீ என் வீட்டை பாத்தியா? ஆண்டி, நான் தான் உங்க வீட பத்திரமா எடுத்து கீழே வச்சிருக்கேன். உங்க வீடு விழுற நிலைமையில இருந்துச்சு, என்னோட பின்னாடிதான் உங்க வீடு இருக்கு. உடனே மீனுக்குருவியும் ரொம்ப வேகமா பறந்து தான் வீட்டுக்குள்ள போச்சு. வீட்டுக்குள்ள தான் ரெண்டு குழந்தைங்களும் பத்திரமா இருக்கிறத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அட குழந்தை, நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க. அம்மா, இந்த மலையில இங்க என்ன பண்ற? உன் அப்பா அம்மா இங்க? குருவி ஆண்டி, நான் என் அப்பா அம்மாவை தொலைச்சிட்டேன், எனக்கு என் அப்பா அம்மா கிட்ட போகணும், என் அப்பா அம்மாவை பார்க்கணும். அதே நேரத்துல அம்மா யானையும் அப்பா யானையும் ஒரு நதிக்கரை வழியா அந்த நந்துவை தேடி போய்கிட்டு இருந்தாங்க. இத அந்த நதியில உட்கார்ந்திருந்த பாத்து குஞ்சு பாத்துக்கிட்டே இருந்துச்சு. மீனு குருவியோ தான் ரெண்டு யானைகள் பார்த்த திசைய நோக்கி குழந்தை நந்துவை கூட்டிட்டு போச்சு. நந்துக்கும் எப்படியாச்சும் தான் அம்மா அப்பாவை சந்திச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. வாத்தே, இந்த பக்கமா ரெண்டு யானைகள் அதனோட குட்டிய தேடி போறத நீ பாத்தியா? ஆமா குருவி, நான் பார்த்தேன். அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த திசையில போனாங்க. நீங்க கொஞ்சம் வேகமா போனா சீக்கிரம் அவங்கள பாத்துடலாம். நந்து யானை குட்டியோ ரொம்ப வேகமா அந்த வாத்து சொன்ன திசைய நோக்கி போனா. கொஞ்ச நேரத்திலேயே தான் அம்மா அப்பாவையும் பாத்துட்டான். குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துல ரெண்டு யானைகளும் தான் குழந்தைய ரொம்ப கொஞ்சினாங்க. நந்து, நீ எங்கடா போயிட்ட? அனு அப்பாவும் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அம்மா, நான் உங்ககிட்ட திரும்பி வந்ததுக்கு காரணம் மீனு ஆண்டி தான். அவங்க தான் எனக்கு ரொம்ப பெரிய உதவியை செய்திருக்காங்க. குருவி, உனக்கு ரொம்ப நன்றி, நீ மறுபடியும் எங்க குழந்தைய எங்க கிட்ட சேர்த்துட்ட அப்படின்னு சொன்ன அம்மா யானை குருவி செய்த உதவிக்கு கைமாற மீனு குருவிக்கு நிறைய பண்டங்களை செய்து கொடுத்தாங்க. மறுபடியும் அம்மா யானையும் அப்பா யானையும் குழந்தை யானையும் ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க.